கிறிஸ்தவர்கள் பொட்டு வைக்கலாமா என்கிற ஒரு கேள்வி. நீங்கள் எந்த முகமதிய பெண்களை பார்த்தாலும் யாரும் பொட்டு வைத்திருக்க மாட்டார்கள். அவருடைய நெற்றி அவர்களுக்கு பரிசுத்தமானது. ஆனால் கிறிஸ்தவ சமுதாயத்தில் அநேகர் தமிழர் பண்பாடு என்று சொல்லி பொட்டை வைக்கிறார்கள். பொட்டு என்பது ஒரு அடையாளம். ஏன் இந்துக்கள் பொட்டு வைக்கிறார்கள்? நாங்கள் சிவனை சேர்ந்தவர்கள், அவருக்கு நெற்றிக்கண் உண்டு, அதை ஞாபகப்படுத்துகிற விதத்தில் அவர்கள் பொட்டு வைக்கிறார்கள். இந்து மார்க்கத்திலும் பல பிரிவுகள் உண்டு. விஷ்ணு மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் பெரிய நாமம் தரிக்கிறார்கள், சிவனை சேர்ந்தவர்கள் தான் பொட்டு வைக்கிறார்கள். தங்களை அந்த அடையாளத்தின் மூலமாக வேறு பிரித்து காண்பிக்கிறார்கள். நம்முடைய நெற்றி முக்கியமானது. நீங்கள் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய நாமத்தை உடைய நெற்றியிலே ஆண்டவர் தரிப்பிக்கிறார். உபாகமம் 28:10 சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டு இருக்கிறது என்று பூமியின் ஜனங்கள் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். அந்த நெற்றியிலே கர்த்தர் நாமம் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனாலும் வானமண்டலத்தில் உள்ள அத்தனை பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் நீங்கள் கர்த்தருடையவர்கள் என்பதை, கர்த்தருடைய இரத்தம் உங்கள் மேல் இருக்கிறது என்பதையும், சிலுவையின் கீழாக நீங்கள் நிற்கிறீர்கள் என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். கிறிஸ்தருடைய அடையாளம் சிலுவை. இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவருடைய அடையாளம் பிறை நிலா. ஆகவே அந்த அடையாளத்தை தரிப்பிக்கிறார்கள். அந்தி கிறிஸ்துவும் கூட உடைய நெற்றியிலே தன்னுடைய அடையாளத்தை போட வேண்டும் என்று விரும்புகிறான். அவனுடைய எண் 666. அவன் வரும்போது அவனுக்குரியவர்கள் என்னுடையவர்கள் என்று அவன் அழைத்து நெற்றியிலும் வலது கையிலும் அந்த 666 முத்திரையாக தரிப்பிக்கிறார்கள். அப்பொழுது அவர்களால் வாங்க முடியும், வெறுக்க முடியும். ஆனால் அதே முத்திரை பயங்கரமான வாதையை அவர்களுக்குள்ளே கொண்டு வந்துவிடும். மிருகத்தின் முத்திரையாகிய 666 தரிக்கிறவர்கள் ஒரு நாளும் நிம்மதியாக இருக்க முடியாது. அந்த வாதை ஒழியாது நித்திய நித்தியமான வாதைக்குள்ளே அவர்கள் கடந்து செல்வார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்துக்களாயிருந்தால் நீங்கள் வழிபடுகிற தெய்வத்தினுடைய அடையாளத்தை நெற்றியில தெரியுங்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாய் இருந்தால் அதை தவிர்த்து விடுங்கள். ஏனென்றால் அந்த அடையாளமே அசுத்த ஆவிகளும் தீய ஆவிகளும் உங்களுக்குள் பிரவேசிப்பதற்கு வாசலை திறந்து கொடுப்பதாக இருக்கும். ஆகவே உங்களுடைய நெற்றி கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமுள்ளதாக இருக்கட்டும். சில கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து வருகிறவர்கள் நம்முடைய ஆலயத்துக்கு வரும்போது அந்த பொட்டை வைத்துக் கொண்டு வருகிறார்கள். இந்து மார்க்கத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், ஐயா நான் இதை எடுத்தால் என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனை வரும், என்னுடைய கணவன் பிரச்சனை செய்வார், நீங்கள் அதை வைத்துக் கொள்ள விரும்பினால் முழு குடும்பமும் ரட்சிக்கப்படுகிற வரையிலும் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். நாங்கள் அதை வைத்து உங்களை சபையை விட்டு புறம்பாக்கவோ அல்லது உங்களை குறை கூறவோ விரும்பவில்லை. உங்களுடைய முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு வரும்போது நீங்கள் அதை எடுத்து விடலாம். ஆனால் கிறிஸ்தவர்கள் அதை வைக்கக்கூடாது என்பதை நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். அது ஒரு முக்கியமான ஒரு அடையாளம். நீங்கள் கிறிஸ்துவை சேர்ந்தவர்களானால் அந்த தீய அடையாளம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமம் உடைய நெற்றியிலே தரிப்பிக்கப்படட்டும். கல்வாரி ரத்தம் உங்கள் மேலே இருக்கட்டும். தேவ பிரசன்னம் உங்களை ஆட்கொள்ளட்டும். பொட்டு என்பது ஒரு தமிழர்களின் நாகரிகம் அல்ல. பொட்டு என்பது என் கணவன் உயிரோடு இருக்கிறான் என்பதற்கான அடையாளம் அல்ல. அது புறஜாதியாரின் வழக்கம். பரிசுத்தவான்கள் சொன்னார், புறஜாதி மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள், புறஜாதி மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். கர்த்தருக்குள் வரும்போது கர்த்தரை பிரியப்படுத்துவதே உங்களுடைய நோக்கமாயிருக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆசீர்வதிப்பார்.